ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா. இதில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட பையங்க. ஸோ இவருக்கு ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அடுத்து சோழ நாட்டில் ஆட்சிக்கு வந்த ராஜா. ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ராஜராஜ சோழனோட வீடியோ பார்த்தா தான் இதை இவரோடதும் உங்களுக்கு புரியும். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ராஜேந்திர சோழன் இவர் வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1014 தாங்க இவர் ஆட்சிக்கு வந்தார். அதாவது ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு அப்புறமா. ஸோ அவர் ஒரு வாரில் வந்து அவர் ஒரு பெண் தான் தள்ளி விட்டாங்கன்றத போன வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்கன் பெண்ணுன்றதையும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ராஜேந்திர சோழன் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தோடனே முத முத அவர் போர் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ இது எல்லாருமே வந்து அவர் வந்து அவர் அப்பாவை கொன்ன காரணத்தினால ஸ்ரீலங்காவில் தான் அவர் போய் ரிவெஞ்ச் எடுத்திருக்காருன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அவர் அவங்க ராஜராஜ சோழனை தள்ளி விட்டு கொன்னது வந்து ஒரு பெண். அந்த பெண் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க வந்து தெரிஞ்சதுனால தான் ராஜேந்திர சோழன் வந்து அவரோட மொதல் அட்டாக்கை ஸ்ரீலங்கா மேலே வச்சு அவங்க ராஜராஜ சோழன் விட்டுட்டு போன மிச்ச கொஞ்சம் பகுதியையும் அவர் இப்படி கைப்பற்றினாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் ராஜேந்திர சோழன் வந்து அவர் வந்து அவருக்கு முடிசூட்டப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1012 முடிசூட்டப்பட்டாங்க. பட் இவர் ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து இதுக்கு வந்தாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இவர் வந்து படை பலத்தில் ஒரு தளபதியாக தாங்க இருந்திருக்காரு, படை தளபதியாக இருந்திருக்காரு. அண்ட் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த மாதிரி ராஜராஜ சோழன் வந்து சவுத் இந்தியாவில் பாதி, ஏஷியாவில் இந்த ஒரு பகுதியும், கீழே இருக்கிற ஸ்ரீலங்கா இந்த பக்கம் மால்தீவ்ஸ் அந்த மாதிரிலாம் அவர் பிடிச்சிட்டு போனார். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்து அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற சவுத் இந்தியாவில் பாதியும் நார்த் இந்தியா வரைக்கும் அவர் போயிட்டாருங்க. இந்த பக்கமும் ஒடிசா, பெங்கால் அது வரைக்கும் போயிருக்காரு. அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார், மால்தீவ்ஸ், ஸ்ரீஜிவடா, தாய்லாந்து, கம்போடியா, பெங்கால், பீகார், இந்தோனேஷியா, சமுத்திரான்னு சொல்லிட்டு நிறைய இடத்தையும் அவர் கைப்பற்றிருக்காருங்க. பட் அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து போய் சைவ வம்சமாக எல்லா பீப்புளையும் மாற்றிருக்காருங்க. அண்ட் நிறைய இடத்துல போய் சிவன் டெம்பிள் கட்டியிருக்காரு. பட் ராஜேந்திர சோழன் வந்து அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையுமே அவங்கவுங்க ரிலீஜியஸை ஃபாலோ பண்ண விட்டுருக்காரு. அண்டு இவர் போய் கைப்பற்றின இடத்துல எல்லா இடத்துலையுமே அங்கே இருக்கிற ஒரு ஆளையே வந்து ராஜாவாக வச்சுருக்காருங்க. அண்ட் அவங்க அங்கே ஆள்ற மக்களுக்கு வந்து ஒருத்தர் ராஜாவை கைட் பண்ணியிருக்காரு. அந்த ராஜா வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து ரொம்ப லாயலானவராக மட்டும் வச்சுருக்காருங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கிற மக்கள் வந்து அவர் சந்தோஷமாக வச்சுருந்துருக்காருங்க. ஸோ ராஜராஜ சோழன் விட்டுட்டு போன முக்கவாசி இடத்தையுமே ராஜேந்திர சோழன் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிடிச்சிட்டாருங்க. அண்ட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா மேலே வரைக்கும் போயிருக்காருங்க. அண்ட் மேலே வந்து கங்கை ரிவருக்கு இந்த பக்கம் வரைக்கும் போயிருக்காரு. அண்ட் அந்த பக்கம் வந்து கஜினி வரைக்கும் வந்தார், கஜினி அந்த பக்கம் வந்தார்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் ராஜேந்திர சோழன் வரைக்கும் போயிருக்காங்க. பட் இவர் வந்து கங்கை அந்த பக்கமும் கிராஸ் பண்ணி போல, அதே மாதிரி கஜினி அங்கிட்டு இருந்து இந்த பக்கமும் கிராஸ் பண்ணி வரலாங்க. அண்ட் ராஜேந்திர சோழன் வந்து அங்கே வரைக்கும் போய் கங்கை அங்கே நார்த் இந்தியா வரைக்கும் போய் பிடிச்சிருந்த கங்கை ரிவர் வரைக்கும் போய் பிடிச்சனால தான் அவரை வந்து கங்கை கொண்ட சோழன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் அவர் திருப்பி தமிழ்நாடுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தஞ்சாவூர் கிட்டக்கே ஒரு இடத்துல கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடமும் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே இன்னொரு ஒரு கோயிலும் கட்டினாருங்க. அண்ட் இவருக்கு வந்து அந்த காலத்திலேயே தண்ணியோட அருமை தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அப்பயே ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் கிரியேட் பண்ணியிருக்காருங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் லேக் தான் இப்போ வரைக்கும் மேன்மேட் லேக்லேயே பெரிய லேக்ன்றதும் சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 16 மைல் லென்த்துக்கும் 3 மைல் வைடுக்கும் கிரியேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் பெரிய ஆர்டிஃபிஷியல் லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கிரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் லேக் தாங்க. அண்ட் 1000 வருஷமா மைசூர் ஆண்ட ராஜாக்களும் இவங்க தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கீழே வந்து சேர பாண்டிய மன்னர் அவங்களோட ஆட்சியவும் பிடிச்சிருக்காருங்க. பட் இவர் வந்து எந்த ஒரு இதுக்கு போனாலும் அந்தந்த மக்களை வந்து அவங்கவுங்களோட ரிலீஜியஸ் இதை வந்து பிலீஃபை வந்து அப்படியே ஃபாலோ பண்ண விட்டுருக்காருங்க. ஸோ யாரையுமே இவங்களோட இதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணவும் எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணலைங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிங் வந்து ரூல் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து ராஜேந்திர சோழனுக்கு வந்து ரொம்பவும் லாயலாக இருந்திருக்காருங்க. அண்ட் பீப்புளை வந்து இவங்க வந்து சந்தோஷமாக வச்சுருந்துருக்காருங்க. ஸோ அந்த காலத்தில் இந்த ராஜராஜ சோழன் இருந்த மாதிரியே இவங்களும் அக்ரிகல்ச்சர்லாம் ரொம்ப இதாக இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு இவங்க அதே மாதிரி தான் இவங்களும் யானை இதெல்லாம் வச்சு தான் உழுதுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க மக்களுக்கு வந்து நல்லா எல்லா இதையுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க, தாய் 10 அடி பஞ்சாப் பிள்ளை 16 அடி பாயணும். ஸோ அதே மாதிரி தான் ராஜராஜ சோழன் விட்டுட்டு போன எல்லா பகுதியும் ராஜேந்திர சோழன் வந்து கைப்பற்றினாருங்க.
ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து சவுத் இந்தியன் கிங் பெரிய கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ கிங் தாங்க சொல்கிறாங்க. அங்கே இவங்க வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஸோ எல்லா பக்கமுமே இவர் வந்து போய் ஒரு இவர் இவர் இவங்களோட படை வருதுன்னு தெரிஞ்சாலே எல்லா ராஜாக்களும் அவங்க நீங்கள் எங்கள் நாட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அவங்க இவங்க படை பலம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சாங்க. ராஜராஜ சோழனோட நேவி பலம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ 10-10 1 மில்லியன் கிட்ட அவர்கிட்ட அப்பயே ஆட்சி இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி ராஜேந்திர சோழனும் சோழனோட நேவியும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக தங்க இருந்திருக்கு. அவர் இந்த பக்கம் மலேசியா வரைக்கும் போய் பிடிச்சிருக்காருங்க. அண்டு மலேசியாவில் போய் இவர் வந்து அங்கே மலேசியா வரைக்கும் போய் இவர் பிடிச்சது சவுத் ஈஸ்ட் ஏஷியனில் மலேசியா வரைக்கும் போனதில் பெரிய ராஜா இவங்க தான் சொன்னனால இவருக்கு வந்து கடாரம் கொண்டான்ற ஒரு இன்னொரு ஒரு சோழன் அந்த ஒரு பேரும் இருக்குங்க. ஸோ கங்கை கொண்ட சோழான்ற ஒரு ஒரு பேர் இருக்கிற மாதிரி கடாரம் கொண்டான் சோழன்ற ஒரு பேரும் இருக்குங்க. அண்ட் ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஸோ எல்லா பக்கமும் இருக்கிற ஆட்சியை பிடிச்சனால இவருக்கு வந்து மும்முடி சோழன்ற ஒரு இதுவும் இருக்குங்க. ஸோ மூணு கிங்டம் ஆண்டிருக்காரு சேரா சோழ பாண்டியன்ற ஒரு மூணு கிங்டமும் இவர் கண்ட்ரோல் கிட்ட கொண்டு வந்திருக்கான்றனால மும்முடி சோழன்ற ஒரு இதுவும் இவருக்கு உண்டுங்க. ஸோ இவர் எப்படி இதெல்லாம் அப்படி மக்கள் அப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறோம் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கிங்டம்குள்ளே வந்ததுக்கு அப்புறமே தளபதியாக இருக்காருங்க. ஸோ அவங்க அப்பா எங்கெங்கெல்லாம் படைக்கல போனாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு மக்கள் சில விஷயத்தில் வந்து சோகம் இருக்குங்கன்றதையும் தெரிஞ்சுட்டு அது பிடிக்காமல் இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் இவர் ஆட்சியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிருக்காருங்க. ஸோ இவர் வந்து தஞ்சையில் பிறந்தவர் தான். பட் என்ன தான் தஞ்சையில் பிறந்தாரும் இவர் வந்து முழுக்க முழுக்க இவரோட அத்தை தாங்க வளர்த்துருக்காங்க. ஸோ அத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட அக்காவான குந்தவை தாங்க இவங்களையும் வளர்த்துருக்காங்க. ஸோ குந்தவை வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு நல்ல வார் அட்வைசராக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பின்னாடி இருந்து ஒரு படை நல்ல ஒரு பக்கபலமாக இருந்திருக்காங்க. நல்ல ஒரு படைக்கெல்லாம் எப்படி போகணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ராஜேந்திர சோழனையும் வளர்த்துருக்காங்க. வளர்த்துட்டு அவங்க வந்து எங்கே ஒரு போர் போனாலும் அந்த அவங்க பிளான் எல்லாமே ராஜேந்திர சோழன்ட்ட காமிச்சு சின்ன வயசுலேருந்தே அவங்கள வந்து அடுத்த ராஜாவாக இவங்கள தான் ஆக்கணுன்ற ஒரு இதில் வந்து சின்ன வயசுலேருந்தே ராஜேந்திர சோழனை வந்து அவங்க அத்தை வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி வளர்த்துருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே ராஜேந்திர சோழன் வந்து சிறந்து விழுந்திருக்காங்க. வார்வீச்சாக இருக்கட்டும் வில்வித்தையாக இருக்கட்டும் குதிரையில் போகிறதா இருக்கட்டும் யானை படை இதாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே ராஜேந்திர சோழனை வந்து முழுக்க முழுக்க ஒரு படை வீரனாகவே நல்லா வளர்த்துருக்காங்க. அண்ட் அவங்க போடுற பிளான்ஸ் எல்லாமே பார்க்க வச்சுருக்காங்க. அவங்க இதுக்கு போனாங்கன்னா பஞ்சாயத்து அந்த மாதிரி போனாங்கன்னா அதையும் ராஜேந்திர சோழனை கூட்டு போய் ஸோ என்னென்ன எப்படி இப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே காமிச்சு ஸோ முழுக்க முழுக்க அவங்கள அப்படியே மோல்டு பண்ணி ட்ரெயின் பண்ணி வளர்த்தனால அவர் வந்து அவர் ஆட்சியில் வந்து மக்களும் சந்தோஷமாக இருக்குன்றதையும் தெரிஞ்சுட்டு யாரையுமே எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமல் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருந்துருக்காருங்க. பட் ராஜராஜ சோழனதுலேயுமே எல்லாருமே சந்தோஷமாக தாங்க இருந்தாங்க. பட் அவரோடதில் விட இவரோடதில் இவங்களோடதில் வந்து ரொம்ப எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க தான் சொல்கிறாங்க. இவங்க ப்ளஸ் இவர் வந்து ராஜராஜ சோழனை விட அவர் ஆட்சி புரிஞ்சதை விட இவர் அதிகமாகவும் போய் ஆட்சி பிடிச்சிருக்காருங்க. ஸோ நான் முதல்ல சொன்னேன்லங்க கங்கையை பிடிச்சதுக்கப்புறம் இவர் கங்கை கொண்ட சோழனும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பிடிச்சதுக்கப்புறம் இவர் கடாரம் கொண்டான்ற பேரும் ஸோ மூணு கிங்டம் பிடிச்சதுக்கப்புறம் இவருக்கு மும்முடி சோழன்ற பேரும் வச்சாங்கங்க. ஸோ இவருக்கு வந்து மூணு பசங்கங்க அண்ட் ரெண்டு பொண்ணுங்க. ஸோ மூணு பசங்க வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாதிராஜா ராஜேந்திரா அண்டு வீர ராஜேந்திராங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இத்தனை ஊருக்கு போய் பிடிச்சிருக்காங்கங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு பாஷை வந்து மலாய் லாங்குவேஜில் வந்து ஒரு ராஜாக்களை பற்றி ஒரு புக் எழுதுறாங்களோ அதில் வந்து வெறும் ரெண்டே ரெண்டு கிரேட் ராஜாவை பற்றி புக் எடுத்துருவாங்க புக் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழாவை பற்றி தாங்க. ஸோ பாருங்க அது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம்ன்றது. அதே மாதிரி இவர் வந்து நேவியில் சிறந்து விளங்கினாருன்னு சொன்னேன்ல்லங்க. ஸோ நேவியில் வந்து இவருக்கு வந்து நம்மளோட இந்தியன் வார்ஷிப்புக்கு வந்து ஒரு வார்ஷிப்புக்கு ராஜேந்திரான்ற பேரையும் வச்சுருக்காங்க. ஸோ இன்னி வரைக்கும் அந்த வார்ஷிப் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் நம்ம தமிழ்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் இந்த ஊரில் இருக்க எல்லாருமே நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஊரில் தாங்க ஒரு காலத்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திரான்றவரும் வாழ்ந்துருக்காரு பெரிய மன்னர் சோழன். இப்போ நீங்கள் நடக்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து அவர் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காரு இருந்திருக்காரு. அண்ட் இவர் எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1044 இறந்துருக்காருங்க. ஸோ இவர் வந்து அந்த வருஷம்தான் இவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ராஜேந்திர சோழனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு வரேன் இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷனோடு வரேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த தன் இஸ் பாய் ஃப்ரம் ஸ்னேஹா அண்ட் ஷியர்ஸ் பாய் என் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்.